பாஜக விவகாரத்தில் வழிய வந்து சிக்கிய நடிகை வினோதினி, போட்டு தாக்கிய நடிகர் சாம்ஸ். தமிழ் திரைத்துறையைச் சேர்ந்த சிலர் கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக பாஜக மற்றும் இந்து கொள்கைகள் குறித்து விமர்சனம் செய்து வந்தனர். இந்த சூழலில்தான் பாஜக சார்பில் முறையாக பதிலடி கொடுக்கப்பட்டது. அதையடுத்து முன்னணி நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் வாயை மூடி அமைதியான நிலையில் இப்போது துணை நடிகர்களை கொண்டு மறைமுகமாக விமர்சனம் செய்ய துவங்கியிருக்கிறார்களாம். தமிழ் திரைப்படங்களில் துணை நடிகையாக நடித்த நடிகை வினோதினி என்பவர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கிண்டல் செய்த வீடியோ ஒன்று இணையதளத்தில் வைரலாகியது. அதில், வெங்காய தோசையில் வெங்காயம் குறைவாக இருக்கிறது என நினைக்காதீர்கள், தோசை அதிகமாக இருக்கிறது என வைத்துக் கொள்ளுங்கள் என காமெடி செய்யும் காட்சிகளை வெளியிட்டார். வாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா? பில்ல போடு. என்ன சாப்பிட்டீங்க? வெங்காய தோசைய? எங்க ஹோட்டல்ல வெங்காய தோசை பிரமாதமா இருக்குமே. இது பிரமாதமா இல்லையா? குறை சொல்ல போறீங்களா? தைரியமா சொல்லுங்க. குறை சொன்னா உள்ள தூக்கி போடுறதுக்கு நாங்க ஜனநாயக நாடா? நாங்க ஒரு ரெஸ்டாரண்ட், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணாதான் நாங்க குறைய திருத்திக்க முடியும். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? இது வெங்காய தோசைல வெங்காயம் கம்மியா இருந்ததா? வெங்காயம் கம்மியா இல்ல, தோசை பெருசா இருந்தது. நல்லா யோசிச்சு பாருங்க. இது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்தை கிண்டல் செய்யும் விதமாக அமைந்திருப்பதாக பாஜக எதிர் அரசியல் செய்யும் திமுக, காங்கிரஸ், இன்னும் பிற இயக்கங்கள் வினோதினியை பாராட்டி வருகின்றன. இந்த சூழலில் வினோதினியை பேச வைத்தது யார், என்னதான் நடந்தது என திரைத்துறை வட்டாரங்களில் நாம் விசாரணை செய்தது பல்வேறு புது தகவல்களை கொடுத்துள்ளன. அரசியல் போன்றே பல்வேறு அணிகள் சினிமா துறையில் உள்ளன. அந்த வகையில் அதில் ஆளுமை செலுத்துவது எந்த தரப்பு என்ற போட்டி வலுவாக இடம்பெறும். சமீபத்தில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கு எதிராக ராஜராஜச்சோழன் குறித்து வெற்றிமாறன் கருத்து தெரிவித்தார். இதில் திரைத்துறை வெற்றிமாறன் பின்னால் நிற்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்களாம். ஆனால் திடீரென பேரரசு தொடங்கி குஷ்பு, சரத்குமார், பார்த்திபன், சின்னத்திரை நடிகர் சாம்ஸ் வரை பலர் பதிலடி கொடுத்துள்ளனர். இதனால் வரை திரைத்துறையில் கருத்து உருவாக்கத்தை செய்து வந்த தரப்பை அதிர்ச்சியடைய செய்துள்ளதாம். அதிலும் நகைச்சுவை நடிகர் சாம்ஸ் பேசியது மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறதாம். ஹிந்தி திணிப்பு குறித்து பேசுகிறார்கள், ஏன் ஆங்கில திணிப்பு தேவையா என அதிரடியாக கேள்வி எழுப்பினார். இந்திய திணிச்சாதான் தப்பு, இசையை திணிச்சா தப்பு இல்லை நினைக்கிறேன். என்ன கேட்டால் இங்கிலீஷை திணிச்சாலே தப்புமே. நான் சின்ன வயசுலேருந்தே ஒரு பாடம் இங்கிலீஷ், எங்கே பிரிட்டிஷ்காரை விட்டுட்டு போனதை நம்ம கற்றுக்கிட்டு அதில் முட்டை மார்க் வாங்கிட்டு என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் இருக்கிறப்ப, ஸோ இங்கிலீஷே என்ன பொறுத்த மட்டும் திணிப்பு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். கேட்டால் அதுக்கு வந்து உலகம் ஃபுல்லாக அதுக்கான ஒரு லிங்க் இருக்குது, அது இருக்குது, பெருவாரண வளர்ச்சிகள் இருக்குது. இன்றைக்கி இங்கிலீஷ் பேசுகிறதான் மரியாதை அதுவும்பாங்க. 200 வருஷங்களுக்கு முன்னால் இங்கிலீஷ் இல்லாமல் தான் தமிழர்கள் செல்வ செழிப்போடு வாழ்ந்திருக்காங்க, சிறப்பாக வாழ்ந்திருக்காங்க, வெறும் தமிழை மையம் வைத்து கொண்டு. அதனால் நமக்கு வேண்டுமென்றால் சமஸ்கிருதம் கூட கற்றுக்கொள்ளலாம், எதையும் திணிக்க கூடாது என பேசினார். இது வழக்கத்திற்கு மாறாக ஊடகங்களில் எதிரொலிக்க அதிர்ந்து போயிருக்கிறது ஹிந்துக்கு எதிரான அரசியல் செய்யும் தரப்பு. என்னடா ராஜராஜ சோழனை ஹிந்து இல்லை என்று உருவாக்கப்படுத்தினால் கடும் எதிர்ப்பு கிளம்புகிறது. சரி, ஹிந்தி மொழி திணிப்பு என்று பேசினால் ஆங்கில திணிப்பு பற்றி பதில் கேள்வி கேட்கிறார்கள். இதே நிலை நீடித்தால் சினிமா துறை நம் பக்கம் இருக்காது என நினைத்து துணை நடிகையை தேர்வு செய்து அவரை நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக பாஜகவை சேர்ந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கருத்தை கிண்டல் செய்ய கூறியிருக்கிறார்களாம். அவருக்கு அடுத்த முக்கிய இயக்குனர் திரைப்படத்தில் வாய்ப்பும் கிடைத்து இருப்பதால் அவரும் பேசியிருப்பதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே நடிகை ஓபியா பிரதமர் தமிழகம் வரும்போது கோபேக் மோடி என ட்விட்டரில் பதிவிட்ட பிறகு பின்னணி அம்பலமானது குறிப்பிடத்தக்கது.